ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் வந்துட்டு 50 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி சூரிய கிரகணம் பற்றி நான் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். இருந்தாலும் சில பேர் பார்த்துட்டு ரொம்ப வந்து பயப்படுறாங்க. இந்த கிரகணம் அப்படின்னு எடுத்தாலே கர்ப்பிணிகள் வந்துட்டு ரொம்பவும் பயந்துட்டு தான் இருக்காங்க. இந்த கிரகணம் வந்துட்டு இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கும் டவுட் வந்து இருக்குது. இதை பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்துட்டு உங்கள் மொபைலுக்கு டக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிரகணம் வந்துட்டு பகல் நேரத்தில் நடக்கிறது ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இரவு நேரத்தில் வந்து பகல் நேரத்தை விட இரவு நேரத்தில் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நார்மலாக வந்துட்டு சூரியன் பகல் நேரத்தில் தான் வந்து இருக்குது, அதனால தான் பாதிப்பு வந்து ஏற்பட வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இது இரவு நேரத்தில் நடக்கிறதுனால இது நினச்சி வந்து கர்ப்பிணிகள் வந்துட்டு ரொம்பவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்துட்டு இரவு நேரம் அப்படிங்கிறதுனால தூக்கத்திலே வந்துட்டு போயிடும். அதனுடைய தாக்கம் வந்துட்டு பகல் நேரத்தை விட அவ்வளோவா வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த சூரிய கிரகணத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இது வந்து இந்தியாவில் தெரிய போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கிரகணம் வந்துட்டு அமெரிக்கால தான் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதாகவும் சொல்லப்படுது. நயாகரா ஃபால்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நார்மலாக தெரியும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு வந்து லீவ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. இந்த சூரிய கிரகணத்தோட ரீஃப்ளக்ஷன் வந்து அந்த ஃபால்ஸில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால அமெரிக்காவில் ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்தியாவில் வந்துட்டு அதனுடைய தாக்கம் வந்துட்டு இருக்காது. ஸோ அதை நினைச்சு யாருமே வந்து பயப்பட வேண்டியதில்ல. குறிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்துட்டு நார்மலாகவே இருக்கலாம். ஒரு சில விஷயத்தை கடைப்பிடிச்சா மட்டும் போதும், ஈஸியாக செரிமானம் ஆகிற மாதிரி வந்து ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க சுத்தமாக. அதே மாதிரி வந்துட்டு ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. நார்மலாக வந்துட்டு நார்மல் ஃபுட்டு வந்து நம்ம வீட்லேயே வந்து செஞ்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். வெளியே வந்துட்டு எதுவுமே வந்து வாங்க வேண்டாம். ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து வாங்க வேண்டாம். சுத்தமாக வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை மட்டும் பண்ணாலே போதுமானது தாங்க. மற்றபடி வந்துட்டு தூங்கலாம், சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம், ரெஸ்ட் ரூம் போகலாம், இது எல்லாமே வந்துட்டு நடக்கலாம். எப்பவும் போல நீங்கள் நார்மலாக இருக்கிற மாதிரியே வந்து இருக்கலாம். யாரும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.